மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு தலைப்பு. ஏன்னா பல பேருக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயம், ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் பல பேர் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பல பேர்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கேங்க, நான் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறேன், எனக்கு ஏதோ விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நான் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது, சரிங்களா? அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் முடிச்சே தான் ஆகணும். அப்போ இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிடுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ நாளா உங்கள் குழந்தைகள் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்போது நிச்சயமாக நீங்கள் அவங்களா தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்து வந்து பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களோட கடமை. இதை விட்டுட்டு நான் வந்து காடு சைடு போகிறேன், அப்படியே நார்த் சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஒரே விஷயந்தான், ஒரே இடம்தான். இப்போ நார்த் சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை சவுத் சைடு வராங்க, இப்போ இங்கே சவுத் சைடு இருக்கிறவங்க நார்த் சைடு போகிறீங்க. இப்போ அந்த பூமின்றது ஒரே இடம்தான். அப்போ நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் அந்த இறைநிலையை அடையலாம். இதுதான் பண்ணி தான் அடையணும், அதை பண்ணி தான் அடையணும், இந்த வழியில் போய் தான் அடையணும், அந்த வழியில் போய் தான் அடையணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இங்கே கிடையாது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் முடிக்காமல் போனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கர்மா. அப்போது ராகவேந்திரர் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தார், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தையும் இருந்துச்சு, ஆனால் விட்டுட்டு அவர் வந்து துறவரம் போனார். அப்போ அவங்களெல்லாம் எதுவுமே பாதிக்காதா அப்படின்னா, அவர் விட்டுட்டு போனாலும் அதிலே லைட்ஸ் இருந்தார். ஆனால் இங்கே எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்று கிடையாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள ரிப்பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதில் லைக்காது, நீங்கள் தோத்துடுவீங்க. 25 வயசில் துறவரம் வந்து 40 வயசில் போய் கல்யாணம் பண்ணாலெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும், அதில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும். அட்லீஸ்ட் சக்ஸஸ் அடையலை அப்படின்னாலும் அதில் நீங்கள் முழுக்க முழுக்க அதுலேயே இருக்கணும். இப்போ நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னோட குடும்பம் எப்படி இருக்குது, நான் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அப்படின்னா நிச்சயம் உங்களை அந்த கர்மா பாதிக்கும். அப்போது எந்நேரமும் நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இறை நிலையிலேயே அந்த இறை சிந்தனையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன யோசிப்பான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை அந்த கர்மா பாதிக்கும். இப்போ எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க, உங்கள் பையனை வளர்ந்து வந்திருக்கிறான், ஒரு 10 வயசு ஆகுது, அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரியுதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த குழந்தையே பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த பொறுப்புன்றது உங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த பொறுப்பை கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒய்ஃபையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்புன்றது ஒன்று இருந்துச்சு, அதையும் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. அப்போது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் ஒரு அப்பாவுக்கு குழந்தையாக பிறப்பீங்க. அப்போது அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது, இதுதாங்க கர்மா. ஒரு செயல் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட எதிர்வினை தான் கர்மா. கர்மானா ஏதோ நல்லது கெட்டது அப்படின்றதுக்கெலாம் போகாதீங்க, கர்மானா செயல் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு போவது மிக 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 தவறு. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குடும்ப லைஃப்பில் நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியல ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னென்னு புரியல, ஆனால் குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னா இருந்து நீங்கள் பயணிச்சு தான் ஆகணும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, இல்லறம் துறவரம் ரெண்டுத்துக்குமே அறம் செய்ய முடியும். அப்போ அதனால தான் இல் அறம் துறவரம் ரெண்டுத்திலுமே அறம் இருக்குது. அப்போது நீ இல்லற வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ முடிந்த அளவுக்கு உங்களால் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் வரை தான் தவம் பண்ண முடியும், தானம் பண்ண முடியும், தர்மம் பண்ண முடியும். இந்த மூணு விஷயமும் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், இங்கே இருக்கும் வரை தான் இந்த மூணு விஷயத்தையும் பண்ண முடியும். அப்போ நீ இல்லறத்தில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த மூணு விஷயத்தையும் கடைப்பிடிக்கணும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 11 அறம் சொல்கிறாரு. இல்லற வாழ்க்கையில் திருவள்ளுவர் வந்து நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா 11 அறம் சொல்கிறாரு. இந்த 11 கடமைகள் நீங்கள் செஞ்சீங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட இறைநிலையை அடைஞ்சிடலாம். நீங்கள் போயிட்டு வீட்டை விட்டுட்டு போய் தான் நீங்கள் வந்து இறைநிலை அடையணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த 11 அறம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். பிரம்மச்சாரி அப்படின்றது ஒன்று. ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மச்சாரிகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தன், அதாவது வயதானோர். வயதானோர்களை நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் அவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா துறவி. துறவிகளுக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ, சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுன்றது மூணாவது துறவி. அப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா துறந்தார். துறந்தார்னா என்னென்னா பாதுகாக்கப்படாமல் கைவிடப்பட்டிருப்பாங்க இல்லையா, பெற்றோர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் துறந்தார் பாதுகாக்கப்படாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படணும், நீங்கள் வந்து அவங்கள பாதுகாக்கணும். ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா தூவாதார். அதாவது தூவாதாரனா என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வறுமையுற்று இருக்கிறாங்க இல்லையா, அந்த வறுமையுற்று இருக்கிறவங்களுக்கு வந்து உணவளிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இறந்தார்னா அனாதை பிணம், இந்த அனாதை பிணம் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சம்பிரதாயங்கள் சடங்குகளை பண்ணி நல்லபடியாக வலியமைச்சு வைக்க வேண்டியது இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவனோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஏழாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தென்புலத்தார். தென்புலத்தார்னா என்ன அப்படின்னா மூதாதையர்கள், நம்மளோட மூதாதையர்கள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளோட மூதாதையர்களுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள், அந்த முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறது. ஸோ அவங்க இறந்து பல வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திதி கொடுத்துட்டா அந்த அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு எப்படி திதி கொடுக்குறது அப்படின்லாம் கேட்காதீங்க, அதை நான் வேறு ஒரு கான்செப்டில் பேசுகிறத பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம், தெய்வம்ன்றது குலதெய்வ வழிபாடு வந்து சொல்கிறாரு. குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விருந்து அப்படின்னா யார் வந்தாலும் விருந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் வந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உங்களால் என்ன முடியுமோ அதை விருந்தாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட உறவினர்கள் என்றைக்கும் கஷ்டப்பட விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து இஸ்லாம் மதத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உறவினர்களை வந்து என்றைக்கும் கஷ்டப்பட விடாமல் இப்போ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ வருடத்தில் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து உங்களோட உறவினர்கள் யாரும் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ பதினொன்றாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ விஷயம் கொடுத்து நான் அழிச்சு போயிட்டேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாதான் சுற்றி உள்ள விஷயங்களை உங்களால் நல்லா பார்த்துக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு மற்றவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இந்த பதினோரு கடமைகள் ஆற்ற சொல்கிறாரு. இதுவே இறைவனை மிகச்சரியாக சென்றடையும் உங்களோட ஆன்மா. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த அறம் தான் இருக்குது. அப்போ இந்த பதினோரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அறம் செய்ய ஆரம்பிங்க இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு, அதுவே உங்களை நல்ல நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது தவறுன்னெலாம் கிடையாது. எதுக்காக விட்டுட்டு போனாங்க அப்படின்னா முழுமையாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்றக்காக விட்டுட்டு போனாங்க. அப்போது நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் அந்த அளவுக்கு தயார்படுத்தணும். ஓகே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன், இதுலேயும் நான் இருந்து கொண்டு நான் எப்படி ஸ்பிரிச்சுவல்லையும் நல்ல ஒரு நிலை அடையிறது அப்படின்றதே நீங்கள் தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும், தவம் செய்ய ஆரம்பிக்கணும். எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக ஒரு சேஞ்சஸ் திரும்பும். விட்டுட்டு தான் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுங்க, விட்டுட்டு போகணுன்னு நினைக்காதீங்க. உள்ளே இருந்தே எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுமோ, உங்கள் குருவை பிடிச்சிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சிருச்சு, ஸோ உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், என்னை எந்த அளவுக்கு கரை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரை சேர்த்துருங்க. நான் என்னால் என்ன முடியுமோ உங்கள் அருளால் நான் அந்த விஷயத்த பண்ணுறேன், என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. நிச்சயமாக நல்ல விஷயமே நடக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நல்ல ஒரு நிலை அடைவீங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு. ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.